இதுவரைக்கும் உமாஸ் குக்கரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமாஸ் குக்கரி. இன்றைக்கி நம்ம கொண்டக்கடலையும் சுரக்காயும் வச்சு ஒரு குருமா ரெசிபி எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். இந்த குருமா தோசை, பூரி, சப்பாத்தி இது எல்லாத்துக்கும் சைட் டிஷ்ஷாக நல்லாயிருக்கும். கொண்டக்கடலையை மட்டும் முன்னாடியே ஊற வச்சிட்டோம்னா ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த குருமா செய்கிறதுக்கு நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிற சுரக்காயை ஒரு கப் எடுத்துக்கோங்க. 100 கிராம் கொண்டக்கடலையை 3 மணி நேரத்துக்கு தண்ணியில் ஊற வச்சிடுங்க. குக்கரில் ஊற வச்ச கொண்டக்கடலையும் கட் பண்ணி வச்சுருக்கிற சுரக்காயும் சேர்த்து தேவையான அளவு தண்ணி விட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. ஒரு ட்ரை பேனில் 4 ஸ்பூன் கசகசாவை சேர்த்து 2 நிமிஷத்துக்கு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. இது நல்லா ஆறுனதும் மிக்சி ஜாரில் சேர்த்து பொடி பண்ணிக்கோங்க. மிக்சி ஜாரில் 25 கிராம் முந்திரி, 1/4 கப் தேங்காய், நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற கசகசா இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு சட்னி பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. பேனில் 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் 4 பச்சை மிளகாயை கீறி சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் நல்லா வெடித்ததும் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருங்க. இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போனதும் 1 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருங்க. 1 சிட்டிகை உப்பு சேர்த்து கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் வெங்காயத்தை வதக்கிக்கோங்க. இதில் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூளை சேர்த்துட்டு அரைச்சி வச்சுருக்கிற விழுதை சேர்த்துருங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. நம்ம சேர்த்துருக்கிற முந்திரி தேங்காய் விழுது ஓரளவு கொதித்ததும் 1 ஸ்பூன் சிகப்பு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலாத்தூள், 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. கிரேவி ஓரளவு கொதித்ததும் நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற கொண்டக்கடலையும் சுரக்காயும் சேர்த்துட்டு குருமாவுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு கலந்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டு 2-3 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுக்கோங்க. கடைசியாக நறுக்கின கொத்தமல்லி தலைகளை சேர்த்து இறக்கிக்கோங்க. இந்த கிரேவியை சாண்ட்விச்சுக்கு யூஸ் பண்ணுறதா இருந்தால் 1 ஸ்பூன் மைதாவை சேர்த்து நல்லா கலந்து விட்டால் கெட்டிப்பட்டுடும். இதை பிரெட் மேலே ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிட்லாம். சுரக்காய் கொண்டக்கடலை குருமாவை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உமாஸ் குக்கரிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.